ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு வருடம் குறைந்துவிட்டது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் தம்முடைய மகிமையின் சபையை தன்னோடு கூட சீக்கிரத்தில் சேர்த்து கொள்வதற்காக இரகசியமாய் தன்னுடைய ஜனங்களை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளுகிற நேரம் மிக சமீபமாயிருக்கிறது. இந்த வருடத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் மிக ஆழமாய் விதைக்க விரும்புகிற ஒரு காரியம், அவருடைய வருகைக்கு சபையானது ஆயத்தப்பட வேண்டும். தேவ ஜனங்கள் கர்த்துடைய வருகைக்கு அதி தீவிரமாய் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது? சபையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக தேவன் நான்கு விதமான கூட்டங்களை நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். மகிமையின் சபையை தன்னோடு கூட கர்த்தர் சேர்த்து கொள்ள இருக்கிற அந்த நாளைத்தான் இரகசிய வருகை என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், திருடனைப் போல அவர் வெளிப்பட்டு தன்னுடையவர்களை எடுத்து கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த கடைசி நாட்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிற நான்கு விதமான கூட்டங்களை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த இருக்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் கர்த்தரின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் இந்த ராத்திரி வேளையில் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வருடத்தின் முதல் நாளிலேயே கர்த்தர் தன் வருகைக்கான தீவிரமான ஒரு ஆயத்தத்தை தன் சபைக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள் இது. தேவ ஜனங்கள் தேவனின் வருகைக்காக மிக தீவிரமாய் ஆயத்தம் அடைய வேண்டியது அவசியம். நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், எதை நோக்கி சபையானது நகர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி அது நகர்ந்து போக வேண்டும், நம்மிடம் அவரின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது, நம்மிடம் நம் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது, மூன்று காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். முதல் காரியம், நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், அதை தொடர்ந்து எதை நோக்கி சபையானது நகர்ந்து போக வேண்டும், ஆனால் எதை நோக்கி அது நகர்ந்து போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டியிருக்கிறார். அதோடு கூட நம்மிடத்தில் கர்த்தரின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது, அதை எதை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார், எந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக மிக அதிகமாய் தியானித்த ஒரு வேத பகுதி, அதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். சபையானது எதை நோக்கி நகர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார், ஆனால் சபையானது எதை நோக்கி நலிவி போய்க் கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்த்தி காட்ட இருக்கிறார். அதை நான்கு விதமான கூட்டத்தை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதன் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். நான்கு விதமான கூட்டங்கள். மத்தேயு தின சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு தின சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 13 வசனம் வரையிலும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அங்குதான் இந்த நான்கு வகையான கூட்டங்களும் காணப்படுகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். நீங்கள் யாராயிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் கர்த்தரின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில்
உணர்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு வருடம் புதிதாய் துவங்குகிறது என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் கர்த்தருடைய வருகைக்கு ஒரு வருடம் குறைந்து போய்விட்டது, அவ்வளவுதான். அதில் தேவ ஜனங்கள் புதிய வருடம் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களுக்கு எதிர்பார்க்கலாம், ஆனால் மிக விசேஷமாய் மனதில் நிறுத்த வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரின் வருகைக்கு நாம் இன்னும் சமீபமாய் வந்திருக்கிறோம் என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு தின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 1-13 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இங்குதான் கர்த்தருடைய ஆவியானவர் 4 விதமான கூட்டங்களை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். முதலில் 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. இது ரகசிய வருகையை காட்டுகிறது. சபையானது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவரின் 2வது வருகை என்பது வேதத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க கடந்து வருவதை காட்டுகிறது. ஆனால் இங்கு சபையானது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறது. அப்படி என்றால் சீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிற பரிசுத்தவான்களின் ராஜா மகிமையின் சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள இருக்கிறார். சபையானது அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆண்டவர் இங்கு ஒரு கூட்டத்தை குறித்து உணர்த்தி காட்டுகிறார். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தம் பண்ணின 10 கன்னியர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள் 2வது வசனத்தை. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். முதலில் ஆண்டவர் 2 கூட்டத்தை உணர்த்தி காட்டுகிறார், புத்தி உள்ளவர்கள், புத்தி அற்றவர்கள். 2 விதமாய் பிரித்து காட்டுகிறார், புத்தியுள்ள ஒரு கூட்டம், புத்தியற்ற ஒரு கூட்டம். அதைத் தொடர்ந்து 3வது கூட்டத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தை உடைய ஆச்சரியமான ஒரு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். நடுராத்திரியில் துணித்த அந்த சத்தம் 3வது நபர். 4வது 25வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவர்கள், 4 விதமான கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். முதல் கூட்டம் புத்தி உள்ள 5 கன்னிகைகள், 2வது கூட்டம் புத்தியற்ற 5 கன்னிகைகள், 3வது கூட்டம் தோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று துணிக்கிற சத்தம், 4வது விற்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தர் 4 விதமான கூட்டத்தை அந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார். இந்த 4 வகையான கூட்டமும் எதை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது, எதற்கு நிழலாட்டமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். இந்த முதல் 2 கூட்டத்தை பாருங்கள். முதல் 2 வசனங்களில் நாம் வாசித்தோம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். இவர்கள் அத்தனை பேரும் ஒரே தரிசனத்தை உடையவர்கள், ஒரே இடத்திலிருந்து ஓட்டத்தை துவங்குகிறவர்கள்,
அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு நோக்கம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். ஒரே தரிசனத்தை உடையவர்கள். சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே பிரதான தரிசனம் எதுவென்று சொல்லி நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எபேசியரின் புத்தகத்தில் 5:27 ஒட்டுமொத்த சபைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதான தரிசனம் பாருங்கள், வாசியுங்கள். எபேசியரின் புத்தகத்தில் 5:27 வாசியுங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார். கரை திரை இல்லாத பிழையற்ற மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு. இதுதான் சபைக்கு இருக்கிற பிரதான தரிசனம். எந்த ஊழியமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஊழிய முயற்சிகளாக இருந்தாலும், இதுதான் பிரதான தரிசனமாக இருக்க வேண்டும். சபையானது மகிமையின் சபையாய் அவர் சன்னதியில் போய் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான தரிசனம். அதே தரிசனத்தை உடையவர்களாய் இந்த 10 பேரும் ஒரே இடத்திலிருந்து ஓட்டத்தை தூங்குகிறார்கள். அத்தனை பேருக்கும் ஒரே விதமான தரிசனம் போலத்தான் காணப்படுகிறது. அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது ஒரே தரிசனத்தை உடையவர்களாய்தான் வெளியரங்கமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 கூட்டத்தையும் வேறுபடுத்தி கர்த்துடி ஆவியானவர் காட்டுகிறார். இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகளில் காணப்படும் 2 வகையான கூட்டத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். அதில் ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள், இன்னும் ஒரு கூட்டம் புத்தியற்றவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இந்த 2 பிரிவுகளையும் சற்று கவனித்து பாருங்கள். கர்த்துடைய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெயரை பாருங்கள். 5 கன்னியர்களை புத்தி உள்ளவர்கள் என்றும், இன்னும் 5 கன்னியர்களை புத்தியற்றவர்கள் என்று சொல்லியும் கர்த்துடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். புத்தி உள்ளவர்கள் யார், புத்தி அற்றவர்கள் யார்? அத்தனை பேரும் ஒரே தரிசனத்தை உடையவர்களாய்த்தானே புறப்பட்டு போகிறார்கள். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே தரிசனம் இருப்பது போலத்தான் காணப்படுகிறது. அத்தனை பேரும் ஒரே இலக்கை நோக்கி ஓடுவது போலத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சபையை 2 பகுத்து பார்க்கிறார். புத்தி உள்ளவர்கள், புத்தி அற்றவர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7:24-26 குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7:24-26 குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் புத்தி அற்றவர்கள். ஒரே தரிசனத்தை உடையவர்களாய் இருந்தாலும், ஒரே இடத்திலிருந்து ஓட்டத்தை துவங்கினாலும், ஒரே காரியத்தை நோக்கி அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும், ஆண்டவர் பகுத்து காட்டுகிறார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி பிரித்து காட்டுகிறார். சபையையும் கர்த்துடைய ஆவியானவர் இப்படிதான் பிரித்து காட்டுகிறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். அத்தனை பேருக்கும் ஒரே தரிசனம்தான். தரிசனம் என்ன? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். நம்முடைய மணவாளன் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். ஆனால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்றும், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் புத்தி அற்றவர்கள் என்றும் பகுத்து காட்டுகிறார். அதோடு கூட இந்த 2 கூட்டத்திலும் காணப்படும் இன்னும் ஒரு வேற்றுமையையும் கர்த்துடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். 25:3 வாசியுங்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. இன்னும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். புத்தியற்றவர்கள் தங்களோடு கூட தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை என்று சொல்லி
கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதை தொடர்ந்து புத்தியுள்ளவர்களை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசியுங்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தரிசனம் என்னவோ ஒன்று போலத்தான் இரண்டு கூட்டத்திற்கும் காணப்படுகிறது. ஆனால் தரிசனத்துக்கு ஒத்ததாய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு புறப்பட்டு போகிற ஒரு கூட்டம். தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் கடந்து வருவேன் என்று சொல்லி புறப்பட்டு வருகிற மற்றொரு கூட்டம். சபையை கர்த்தர் பிரித்து பகுத்து காட்டுகிறார். ஒரு கூட்டம் எப்படிப்பட்டது? தரிசனம் மேலானது, மகிமையானது, ஆச்சரியமானது. அப்படியென்றால் அதற்கேற்றார் பிரகாரம் நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன், அதற்கேற்றார் பிரகாரம் என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்ளுகிறேன், அதற்கேற்றார் பிரகாரம் என்னோடு கூட தேவையானதை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தரிசனத்துக்கு ஏற்றார் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொள்ளுகிற ஆச்சரியமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி உணர்த்தி காட்டுகிறார். தரிசனம் இப்படிப்பட்டது, மேலானது என்று தெரிந்தும் நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து வருவேன் என்று சொல்லி தன் மனம் போன போக்கில் நடந்து வருகிற ஒரு கூட்டம். தரிசனம் என்னவோ இரண்டு கூட்டத்திற்கும் ஒரே விதமாய்தான் காணப்படுகிறது. ஆனால் ஆயத்தத்தில் தான் பெரிய வித்தியாசம், கீழ்ப்படிவதில்தான் பெரிய வித்தியாசம். தேவஜனமே, நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? கர்த்துடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிற நாட்கள், அப்படி வருகைக்கு மிக சமீபமாய் சபையானது வந்துவிட்டது. தரிசனத்துக்கு ஏற்றார் பிரகாரம் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? வளைந்து கொடுக்கிறீர்களா? கர்த்துடைய வார்த்தைக்கு ஏற்றார் பிரகாரம் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அந்த தரிசனத்துக்கு ஏற்றார் பிரகாரம் அர்ப்பணிப்போடு கூட, தகுதியோடு கூட உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு எழும்பி வருகிறீர்களா? அல்லது தரிசனம் இப்படிப்பட்டது என்பதை கர்த்துடைய ஆவியானவர் தொடர்ந்து உணர்த்தி காட்டியும் நீங்கள் இருக்கிற பிரகாரமாகவே உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா? உணர்த்தி காட்டியும் எந்தவித மாற்றத்துக்கு நேராய் கடந்து வராமலேயே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லி ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், எப்படி வேணாலும் ஓடலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டம். ஒரு கூட்டத்தை பாருங்கள், இப்படிதான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வார்த்தையின் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொண்டு எழும்பி வருகிற ஒரு கூட்டம், எப்படி வேணாலும் ஓடலாம், யாருக்கும் எதற்கும் பதில் சொல்ல தேவையில்லை, எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம் என்று சொல்லி மனம் போன போக்கில் ஓடி வருகிற இன்னும் ஒரு கூட்டம். தரிசனம் என்னவோ ஒன்று போலத்தான் காணப்படுகிறது, ஆனால் கீழ்ப்படிவதிலும் ஆயத்தப்படுவதிலும் தான் பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. கர்த்தர் தன்னை சேவிக்கிறவர்களையும் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காட்டுகிறார். எல்லாம் ஒரே இடத்திலிருந்து தான் ஓடுகிறார்கள், ஒரே இலக்கை நோக்கி ஓடுவது போல காணப்படுகிறது. ஏன் ஒரு சில காலகட்டம் வரையிலும் அத்தனை பேரும் ஒரே பாதையிலே முன்னேறி போவது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆனால் ஒரு கூட்டம் இப்படிதான் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்த பிரகாரம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், எப்படி வேணாலும் ஓடுவேன் என்று சொல்லி ஓடி வந்து கொண்டிருக்கிற இன்னும் ஒரு கூட்டம். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இருவேறு பிரிவுகளை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். விசுவாசிகளுக்குள் காணப்படும் இரண்டு பிரிவுகள், அவர்களை குறித்து கர்த்துடைய ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். 25வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயையும் கொண்டு போனார்கள். வெளிச்சமாய் ஓட்டத்தை துவங்கினவர்கள் வெளிச்சமாகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். புத்தி உள்ளவர்களை குறித்து வெளிச்சமாய் ஓட்டத்தை துவங்கினவர்கள் வெளிச்சமாகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம், மூன்றாவது வசனத்தில் வாசித்தோம், தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள் எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. வெளிச்சமாய் துவங்கினார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி எறிய ஆரம்பித்து விட்டார்கள், இருளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார், ஒரே தரிசனம் போலத்தான் காணப்படுகிறது. கடைசி நாட்களில் கர்த்தர் தன் மகிமையின் சபையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சபைகளில் காணப்படும் விசுவாசிகளில் இருவேறு பெரும் பிரிவுகள், வெளிச்சமாகவே தங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் வெளிச்சமாய்தான் ஓட்டத்தை துவங்கினது ஆனால் நாட்கள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிச்சமானது மங்கி போக ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் இருளின் காரியங்களை அவர்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தரிசனம் என்னவா இருக்கிறது? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும், மணவாளனை சந்திக்க வேண்டும், இரகசிய வருகையில் பங்கெடுக்க வேண்டும். இதுதான் தரிசனமாய் இருக்கிறது. ஆயத்தத்தோடு கூட துவங்கினவர்கள் இன்னும் ஆயத்தத்தோடு கூட முன்னேறி போகிறார்கள். ஆயத்தமற்ற நிலையில் துவங்கினவர்கள் இன்னும் ஆயத்தமற்ற நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டு கொண்டு போகிறார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? ஆயத்தத்தோடு கூட இப்படிதான் ஓட வேண்டும், இப்படிதான் கீழ்ப்படிய வேண்டும், இப்படிதான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்படுத்தின நீதி நியாயங்களின்படி வார்த்தையின்படி தங்களை மாற்றிக்கொள்ளுகிற கூட்டம் மறுரூபத்துக்கு நேராய் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் நான் ஓடுவேன், என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இப்படியும் நான் ஓடித்தான் முடிப்பேன் என்று சொல்லி தன் மனதிலே இருமாப்பு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இன்னும் ஒரு கூட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி எறிய ஆரம்பிக்கிறது, மங்கி எறிய ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உணர்த்தி காட்டுகிற இரண்டு கூட்டங்கள், ஒரே தரிசனம் ஒரே இடத்திலிருந்து புறப்படுகிறது போல காணப்படுகிற பல ஒற்றுமைகள், ஆனால் வேற்றுமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள், அதிலும் மிக முக்கியமாக மணவாளன் சமீபமாய் வர வர வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், இன்னும் ஒரு கூட்டத்தில் இருளானது ஓங்க ஆரம்பிக்கும். மணவாளனின் வருகையின் நேரம் சமீபமாய் வரும் பொழுது மகிமையின் சபை இன்னும் மகிமையாய் பிரகாசித்து எரிய ஆரம்பிக்கிறது. மகிமை இழந்தவர்களோ இன்னும் மண்ணின் காரியங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற ஆரம்பித்து விடுகிறார்கள். எப்படி இவர்களால் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க முடிகிறது? எப்படி ஒரு கூட்டம் தொடர்ந்து வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்க முடிகிறது? இது எப்படி சாத்தியம்? கர்த்தர் தன் வார்த்தையில் உணர்த்தி காட்டுகிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4:12 வாசியுங்கள். மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். எண்ணெய் வற்றாமல் வந்து கொண்டே இருக்கிறதே, இந்த இரண்டு கிளைகள் என்ன என்று சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறார். அப்பொழுது கொடுக்கப்படுகிற பதிலை பாருங்கள், 14 வாசியுங்கள். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். வெளிச்சமாய் துவங்கி வெளிச்சமாகவே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரகசியம் என்ன? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிறார்கள். நின்றவர்கள் அல்ல, நிற்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், ஊக்கமாய் அவரை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், மிக உறுதியாய் அவருடைய பாதத்தில் தரித்திருக்கிறவர்கள்,
தொடர்ந்து வெளிச்சம் வீசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்னும் ஒரு கூட்டத்தை பாருங்கள், வெளிச்சம் நன்றாய் வீசினார்கள், ஆனால் நாட்கள் போக போக ஒரு சில பாதைகளை கடந்து வர கடந்து வர வெளிச்சமானது மங்கி போக ஆரம்பித்து விட்டது. ஏன்? சமூகத்தை தேடவில்லை, தேவ பிரசனத்தை தேடவில்லை. தேவ பிரசனத்தை தேடவில்லை என்று சொன்னால் வேறு எதையோ அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் நடைபெறும். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உறுதியாய் தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள், அல்லது உலகத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இரண்டையும் ஒன்று சேர எந்த மனிதனாலும் சேவிக்க முடியாது. சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அதனால்தான் அந்த ஒலிவ எண்ணெய்கள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது, எண்ணெய் வற்றாமல் வழிந்து கொண்டே இருக்கிறது, தீவட்டிகளோ எரிந்து கொண்டே இருக்கிறது. பிரகாசமாய் ஓட்டத்தை துவங்கி பிரகாசமாகவே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற மகிமையான ஒரு கூட்டம். அதை கர்த்தர் கரை திரையற்ற பிழையற்ற மகிமையான சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இன்னும் ஒரு கூட்டமோ கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி எறிய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்தின் காரியங்களை தனக்குள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்துடைய ஆவியானவர் சபையில் காணப்படும் விசுவாசிகளில் இரண்டு வகையான கூட்டத்தை காட்டுகிறார். எப்படி அருமையாய் ஓட்டத்தை துவங்கினவர்கள் இப்படி தங்களுக்குள் இருளின் காரியங்களை பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறார்கள்? கர்த்துடைய ஆவியானவர் அதை வசனத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கலாத்திய சபையார் மிக நன்றாய் ஓடினார்கள். மிக நன்றான அருமையான ஒரு துவக்கம், மிக ஆச்சரியமான ஒரு துவக்கமாய் காணப்பட்டது. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஆனாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு தடையை உண்டு பண்ணினவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் கர்த்துடைய ஆவியானவர் அந்த சபைக்கு எழுதுகிறார் பாருங்கள். நன்றாய் தோங்கினார்கள், ஆனால் இப்பொழுதோ கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி எறிய ஆரம்பிக்கிறார்கள், இருளை பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? கலாத்தியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசித்தோம். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தியற்றவர்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டினார். இங்கு கலாத்திய சபையை குறித்து எழுதும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி எழுதுகிறார். அப்படி என்றால் சத்தியத்தை விட்டு விலகி போன ஒரு கூட்டம், அவர்களை தான் புத்தியற்றவர்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். மயக்கப்பட்டார்கள், அவர்கள் மதியானது மயக்கப்பட்டது, சத்தியத்தை விட்டு விலகி போகத்தக்கதான காரியங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. நன்றாய்தான் ஓடினார்கள், நன்றான துவக்கமாய்தான் காணப்பட்டது, அருமையான துவக்கமாய் காணப்பட்டது, மிக அருமையாய் வெளிச்சத்தை பிரதிபலித்துக் கொண்டுதான் ஓட்டத்தை துவங்கினார்கள். ஆனால் ஒரு கூட்டம் தேவ சன்னிதானத்தில் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறது, அதனால் வெளிச்சமாகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கூட்டமோ ஏதோ ஒரு சில காரணங்களால் மயக்கப்பட்டு புத்தி இல்லாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போகிறது, சத்தியத்தை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறது. கடைசி நாட்களில் அப்படிதான் எழும்பும் என்று சொல்லி, இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்திருக்கிறார். 2 பேதுருவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள்.
அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். என்ன செய்வார்களாம்? தந்திரமாய் நுழைய பண்ணுவார்களாம். தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள், ஏமாற்றுவார்கள், வேஷம் போட்டுக்கொண்டு கடந்து வருவார்கள். ஏன்? சபையை தெய்வீக தரிசனத்திலிருந்து திசை திருப்பும்படி கடைசி நாட்களில் போராடும் சத்ருவின் ஒரு கூட்டம். தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். மூன்றாவது வசனத்தையும் வாசியுங்கள். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார் சபைக்கு. பொருளாசை அந்த இடத்தில் மேலோங்கி காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் விசுவாசம் என்கிற ஒரு போர்வியை போர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிற செழிப்பின் உபதேசங்கள் தந்திரமாய் நுழைந்து கொண்டிருக்கிறது. விசுவாச பாடங்கள் போல காணப்படும், ஆழமான விசுவாசத்தை கற்றுத்தருவது போல காணப்படும். ஆனால் அத்தனையும் உலக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நேராகவே உங்களை நடத்தி கொண்டு போகும். தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். ஆராதனை என்ற ஒரு போர்வையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அலங்கோலங்கள், அருவறுப்புகள், ஆராதனை வீரனாய் தங்களை வெளிப்படுத்துவார்கள். பாடலெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கும். கேட்கும்போதே அப்படியே உங்கள் உள்ளத்தை பரவசமடைய செய்வது போல காணப்படும். உங்களை அறியாமல் அந்த பாடல்களை நீங்கள் பாட ஆரம்பிப்பீர்கள். உங்களை அறியாமல் அந்த பாடல்கள் உங்களை கவர்ந்து இழுக்கும். தந்திரமாய் வஞ்சித்து கொண்டு போவார்கள். எதற்கு நேராய்? உலகத்துக்கு நேராய் உங்களை வழி விலகி போகச் செய்வார்கள். மயக்கும் ஒரு கூட்டம். கடைசி நாட்களில் வெளியரங்கமாக இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவாலயத்தை கட்டுகிறோம் என்கிற போர்வையில் ஒரு கூட்டம் வெளிப்படும். ஆனால் பொருளாசை நிறைந்து காணப்படும். கடைசி நாட்களில் அன்றைக்கு நன்றாய் ஓட்டத்தை துவங்கின கலாத்தியர், ஆனால் சத்தியத்தை விட்டு அவர்கள் விலகி போகத்தக்கதாய் அவர்களை மயக்கின ஒரு கூட்டம். அதே போலத்தான் இந்த கடைசி நாட்களில் நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிற பல பேர் மதிமயக்கப்பட்டு சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். சத்தியம் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17:17 குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இப்படி வசனமே சத்தியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் மதிமயக்கும். தேவஜனமே, கடைசி நாட்களில் ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். நூதனமான பல உபதேசங்கள் உங்களுக்குள் நுழைந்து உங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை விட்டு உங்களை வழிவிலகி போகத்தக்கதாய் உங்களுக்குள் தீவிரமான ஒரு கேடுகளை கொண்டு வர முயற்சி செய்யும். ஜாக்கிரதையாயிருங்கள். விசுவாச வாழ்க்கை போல காணப்படும், விசுவாசத்தை பற்றிய உபதேசம் போல காணப்படும், நீங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வது போல காணப்படும். ஆனால் மிக தந்திரமாய், மிக குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கர்த்தரை விட்டு வழி விலகி போவதற்காக தந்திரமாய் செயல்படும் சத்ருவின் கிரியைகள் மிக தந்திரமாய். இது தவறில்லை. இதெல்லாம் நீ அனுபவிப்பதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறான். இது தவறில்லை. இதை எடுத்துக்கொள், இதை செய் பா. இன்னும் வசனத்தை தான் பேசுகிறார்கள் அந்த கூட்டம். வசனம் எவ்வளோ அருமையாய் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் உள்ளே நுழைய பண்ணி கொண்டிருப்பார்கள். உங்களை மறுரூபத்துக்கு நேராய் உந்தி தள்ளாத எந்த ஊழியமும் கல்ல உபதேசமாய் இருக்கிறது. பொருளாசைக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு போகிற எந்த உபதேசமும் கல்ல ஊழியமாய் காணப்படுகிறது. கர்த்தரின் வருகை என்கிற பிரதான தரிசனத்தை விட்டு உங்கள் கண்களை திருப்புகிற எந்தவித ஊழியமாயிருந்தாலும், எந்த ஊழியக்காரனாயிருந்தாலும் அவன் கள்ளனாயிருக்கிறான், திருடனாயிருக்கிறான், கேடுகளை கொண்டு வருகிறவனாயிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிகளில் காணப்படும் இரண்டு கூட்டம்,
நன்றாய் ஓட்டத்தை துவங்கினவர்கள் நன்றாகவே ஓடிக்கொண்டிருப்பதின் ரகசியம் என்ன? தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள். தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்கள் உங்கள் ஜெப நேரங்கள் கூடட்டும், வேத வாசிப்பு கூடட்டும், தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற நேரங்கள் ஆச்சரியமான விதத்தில் அதிகரிக்கட்டும், பல மடங்கு அதிகரிக்கட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேட ஆரம்பியுங்கள். உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஏனென்றால் கடைசி நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் சத்ருவானவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள். உறுதியான விசுவாச வாழ்க்கை வேண்டுமென்று சொன்னால் வேத வாசிப்பதற்கு மிக முக்கியம். தேவனுடைய பாதத்தை கருத்தாய் தேடுங்கள். வேத வாக்கியங்களுக்கு அதிக நேரத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் தனித்து போய் அவரை தேட ஆரம்பியுங்கள். வசனத்தில் நாம் வாசித்தோம் எப்படி அவர்கள் எரிந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கான ரகசியம் என்ன? சகரியாவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசித்தோம், சர்வலோகத்துக்கு மாண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். இது கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். வேலை பலு அதிகமாயிருக்கிறது, ஊழியம் எனக்கு அதிகமாயிருக்கிறது என்று சொல்லி ஜெப நேரங்கள் குறையக்கூடாது, குறையக்கூடாது. ஆண்டவரோடு கூட தனித்து போய் செலவழிக்கிற நேரங்களில் தொய்வு ஏற்படக்கூடாது, அதிகரிக்க வேண்டும், அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு கூட மிக நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள். ஏனென்றால் வெளிச்சமாய் துவங்கின ஒரு கூட்டம் வெளிச்சத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாய் இருந்துவிடக்கூடாது. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு செவியை விளக்கத்தக்கதாய் உங்களை மதிமயக்கினவன் யார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார், கலாத்திய சபையோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கு உங்களை மதிமயக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் எது? உலக காரியங்களா? உலக காரியங்கள் உங்கள் மதியை மயக்கி கொண்டிருக்கிறதா? பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறதா? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த மகிமையான தரிசனத்தை விட்டு உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறதா? அந்த மகிமையான தரிசனத்தை விட்டு திசை திருப்புகிற எந்த காரியமாயிருந்தாலும் அதை விட்டு விலகி வாருங்கள். கர்த்தர் வருகை, ஆண்டவருடைய ரகசிய வருகை என்கிற அந்த மகிமையான தரிசனத்தை விட்டு திசை திருப்புகிற யாராயிருந்தால் அந்த மனிதனை விட்டு, அந்த மனுஷியை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் மதியை மயக்குகிற காரியங்கள் அவளை விட்டு தூரப்படுங்கள். தொலைக்காட்சி உங்கள் மதியை மயக்கி கொண்டிருக்கிறது, செல்போன் பல பேருடைய மதியை மயக்கி கொண்டிருக்கிறது, உங்கள் நேரத்தை திருடிக் கொண்டிருக்கிறது. இரண்டு கூட்டத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இரண்டு பேரும் ஒரே இடத்திலிருந்து ஓட்டத்தை துவங்குகிறவர்கள், ஒரே தரிசனத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள், இன்னும் ஒரு கூட்டம் புத்தியற்றவர்கள். வித்தியாசப்படுத்தினது என்ன? அவர்களை வித்தியாசப்படுத்தின காரியம் எது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவதும் தான் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்தை தேடுவதும் தேடாமல் போவதும் தான் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு வரும். ஒரு கூட்டம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, ஒரு கூட்டம் தேவனுடைய சமூகத்தை உறுதியாய் தேடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு கூட்டம் கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு கூட்டம் கர்த்தருடைய சமூகத்தை தேடவில்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போக ஆரம்பிக்கிறது. கடைசி நாட்கள் தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்தை உறுதியாய் தேட ஆரம்பியுங்கள். இந்த இரண்டு கூட்டங்களை கர்த்தர் விசுவாசிகள் நடுவில் காட்டுகிறார். இன்னும் இரண்டு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். அது ஊழியங்களில், ஊழியக்காரர்களில் காட்டுகிற இரண்டு வகையான கூட்டத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியங்கள், அதில் இரண்டு வகையான பெரும் பிரிவுகளை கர்த்தர் காட்டுகிறார். இரண்டும் ஒன்று போலத்தான் காணப்படும். பாருங்கள் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நடு ராத்திரியிலே
இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டான மாத்திரத்திலேயே உடன்தானே ஒரு பெரிய அசைவு. எங்கு அசைவு ஏற்பட்டது? தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். சத்தம் உண்டான மாத்திரத்திலேயே தரிசனத்தோடு கூட ஓட்டத்தை துவங்கின அத்தனை பேரும் தட்டி எழுப்பப்படுகிறார்கள். உடன்தானே தங்கள் தரிசனத்துக்கு ஏதுவாய் தங்களை அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார், புறப்பட்டு வரும் தெய்வீக சத்தம் கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் எடுத்து ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நடு மையத்தில் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். அந்த இடத்தில் அவர்கள்தான் சபையை தட்டி எழுப்புகிறவர்கள், அவர்கள்தான் பெரிய அசைவை உண்டு பண்ணுகிறவர்கள். அதே போலத்தான் பாருங்கள், இன்னும் ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். அவர்களும் அதே போல இருப்பது போல காணப்படுகிறது. பாருங்கள், வாசியுங்கள் 9வது வசனத்தை. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். உங்களுக்காக போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே வெறுமையான தங்கள் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் விற்கிறவர்களிடத்தில் கடந்து போகிறார்கள். 11வது வசனத்தையும் வாசியுங்கள். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து அப்படி என்றால் விற்கிறவர்களிடத்தில் கடந்து போனவர்கள் இப்பொழுது வெளிச்சத்தோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். வெளிச்சமற்றவர்கள் இப்பொழுது வெளிச்சத்தோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார், சத்தம் ஒன்று உண்டாயிற்று. விற்கிறவர்களிடத்தில் கடந்து போனவர்கள், வெளிச்சமில்லாமல் போனவர்கள் வெளிச்சத்தோடு கூட திரும்பி வருகிறார்கள். இரண்டு வகையான ஊழியங்களை கர்த்தர் காட்டுகிறார். இரண்டும் ஒன்று போலத்தான் காணப்படும். இரண்டும் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவது போலத்தான் காணப்படும். இரண்டும் ஒரே தரிசனத்தை உடையது போல காணப்படும். இரண்டு கூட்டமும் விழித்திருக்கிற கூட்டமாய் காணப்படும். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் விழித்திருந்ததினால்தான் அத்தனை பேரையும் தட்டி எழுப்ப முடிந்தது. விழித்திருந்ததினால்தான் விற்கிறவர்கள் அணைந்து போன விளக்கை உடையவர்களின் எரியத்தக்கதான காரியத்தை செய்தார்கள். இரண்டு வகையான ஊழியங்கள் ஒன்று போலத்தான் காணப்படும். ஆனால் பெரிய வித்தியாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். கடைசி நாட்களில் எல்லா ஊழியங்களும் ஒன்று போல காணப்படுகிற ஒரு மாய தோற்றத்தை சத்துருவானவன் உண்டு பண்ணுவான். எல்லா இடத்துலையும் வசனம் பிரசங்கிக்கப்படுது, எல்லா இடத்துலையும் அற்புதம் நடைபெறுகிறது, எல்லா இடத்துலையும் மனம் திரும்புதல் ஏற்படுகிறது, எல்லாம் ஒன்றுதான் என்பது போல ஒரு மாய தோற்றம் உண்டு பண்ணப்படும். எழுப்புதல் வந்துவிட்டது போன்ற ஒரு மாய தோற்றம் உண்டு பண்ணப்படும். ஆனால் கர்த்தர் பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறார். பாருங்கள் தேவஜனமே, கடைசி நாட்கள் இது. நம்முடைய பந்தய பொருளை பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம். தேவன் தன் சுய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்ட அந்த விலையேற பெற்ற ஆத்துமா, அதை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும். வார்த்தையினால் பத்திரப்படுத்த வேண்டும், பயபக்தியாய் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா ஊழியங்களும் ஒன்று போல காணப்படும். கடைசி நாட்களில் அப்படிதான் காணப்படும். ஆனால் கர்த்தர் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். பாருங்கள் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியானாலும் இருள் வேகமாய் பரவிக்கொண்டிருந்தாலும், ராக்காலமாயிருந்தாலும், இருளானது வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருந்தாலும், மணவாளனையே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி மணவாளனை குறித்தே பேசுகிற ஒரு கூட்டம், மணவாளனையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், மணவாளனையே தங்கள் ஊழியத்தின் நடு மையத்தில் வைத்து கனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், கர்த்தர் அதை தான் அங்கு சுட்டி காட்டுகிறார்.
வார்த்தையை நடுமையத்தில் வைத்திருக்கிற கூட்டம், வார்த்தையை விட்டு இங்கும் அங்கும் கொஞ்சமாகிலும் பிசகி போகாத ஒரு கூட்டம், எந்தவித வேலையாயிருந்தாலும் நடுராத்திரியாயிருந்தால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அத்தனை பேரும் தூங்கி விழுந்தாலும் வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நடுராத்திரியிலும் ஜாமக்காரனாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு விசேஷித்த கூட்டத்தை கர்த்தர் காட்டுகிறார். விசேஷமான ஒரு கூட்டம் இது, விசேஷமான கூட்டம், விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர்கள், சபையை தட்டி எழுப்புவதற்காக, சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக, மகிமையின் சபையாய் அதை தமக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விசேஷித்த பாத்திரங்களை கடைசி நாட்களில் எழுப்புகிறார். அந்த விசேஷித்த பாத்திரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற பாத்திரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்கள் தூங்கி விழுந்தாலும் இந்த விசேஷித்த பாத்திரங்கள் விழித்திருக்கிறது பாருங்கள். அந்த ஒரே ஒரு சத்தம் அத்தனை பேருக்குள்ளும் பெரிய அசைவை உண்டு பண்ணினது. கர்த்தரின் வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் பாருங்கள். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிரப்பண்ணும். கர்த்தரின் வார்த்தையை வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் கடைசி நாட்களில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். உங்களுக்குள் அந்த வாஞ்சை வேண்டும், உங்களுக்குள் அந்த வாஞ்சை வேண்டும். வார்த்தைக்கு நேராக ஜனங்களை தட்டி எழுப்புகிற ஒரு மனிதனான வரணும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள பற்றி எறியணும், பற்றி எறியணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தை உம்முடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிற ஒரு கூட்டமாக நான் மாற வேண்டும். இந்த கூட்டம் எழும்பினது பாருங்கள், ஒரு சத்தம், இந்த ஒரே ஒரு சத்தம் பத்து கண்ணீர்களையும் தட்டி எழுப்பினது. அந்த பிரசங்கத்தை பாருங்கள், மணவாளன் பிரதான தரிசனம், அதையே முன்னிறுத்தி சபையை உந்தி தள்ளுகிற ஒரு கூட்டம், விசேஷித்த கூட்டம், நடுராத்திரியிலும் காரிருள் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற வேளையிலும் பரம தரிசனத்துக்கு நேராய் சபையை உந்தி தள்ளுகிற ஒரு கூட்டம், இந்த விசேஷித்த பாத்திரங்கள் எந்த காரியத்தை குறித்தும் திசை திருப்பாமல், எந்த காரியத்தினாலும் வலிவிலகி போகாமல், சபையை ஒட்டுமொத்த சபையையும் மணவாளனின் வருகைக்காக, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற விசேஷித்த காரியத்திற்காக உந்தி தள்ளுகிற விசேஷமான அழைப்பை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் காட்டுகிறார். அவர்கள் கருபொருள் என்ன? மணவாளன். பிரசங்கம் என்ன? மணவாளன். மகிமைப்படுத்துவது யாரை? மணவாளனை. சபையை யாருக்கு நேராக உந்தி தள்ளுகிறார்கள்? மணவாளனுக்கு நேராக. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போங்கள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போங்கள். அந்த வார்த்தை அத்தனை பேரையும் மணவாளனுக்கு நேராய் திருப்ப ஆரம்பித்தது. புத்தி உள்ளவர்களும் மணவாளனை குறித்து உடன்தானே விழித்தேள ஆரம்பிக்கிறார்கள், புத்தி அற்றவர்களும் விழித்தெழுகிறார்கள். அப்படி என்றால் ஆயத்தம் உள்ளவர்கள், ஆயத்தமற்றவர்கள் இப்படிதான் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு கீழ்ப்படிதலோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், எப்படியும் ஓடலாம் என்று சொல்லி கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், அத்தனை பேருக்குள்ளும் அசைவை கொண்டு வருகிற ஆண்டவரின் மகிமையான வார்த்தையை பேசுகிற விசேஷித்த பாத்திரங்கள், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். ஆனால் விழித்திருக்கிறது போல காணப்பட்டாலும், அணைந்து போன விளக்குகளை உடையவர்களை எரிய வைக்கிறது போல காணப்பட்டாலும், அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? மணவாளன் அங்கு வந்து கொண்டிருக்க, மணவாளனுக்கு நேராக அவர்கள் புறப்பட்டு போகாமல் தன் பக்கமாய் இழுத்து கொள்கிற ஒரு கூட்டம். பரம தரிசனத்தை விட்டு உங்களை திசை திருப்பும் அத்தனையும் கல்ல ஊழியமாய் காணப்படுகிறது. அந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் அப்படி தான் சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவர்கள் விற்கிறவர்களிடத்தில் போவதற்கு காரணமே இந்த புத்தி உள்ளவர்கள் தானே, புத்தி உள்ளவர்கள் தானே சொன்னார்கள். புத்தி உள்ளவர்கள் எப்படி சொன்னார்கள் பாருங்கள், 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக பிரதியுத்தரமாக அப்படியல்ல அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி என்றால் இந்த புத்தியற்ற ஐந்து கன்னியர்களை விற்கிறவர்களுக்கு நேராய் திருப்பினது இந்த புத்தி உள்ளவர்கள் தானே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13:9-12 இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். லோத் சோதோமுக்கு நேராய் கடந்து போனதற்கு ஆபிரகாம் காரணமா என்பதை நிதானித்து பாருங்கள். நீ பிரிந்து போகலாம் என்று ஆபிரகாம் சொன்னதினால்தான் லோத் சோதோமை தெரிந்து கொண்டாரா? இல்லை. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 4:3 குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் தங்களுக்காக சேர்த்து கொள்வார்கள். அப்படி என்றால் இந்த புத்தி அற்றவர்கள் சுய இச்சையின்படி ஓடினார்கள். அதனால் அவர்கள் இச்சைக்கேற்ற ஒரு இடத்திற்கு நேராய் திருப்பப்பட்டார்கள். சபை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறது. எவ்வளவு கற்றாலும், எவ்வளவு உணர்த்தி காட்டினாலும், எவ்வளவு கண்டித்து உணர்த்தினாலும் தங்களை மாற்றிக்கொள்ள மனமற்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபையை விட்டு ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறார். அவர்கள் எதற்கு நேராய் திருப்பப்படுகிறார்கள்? விற்கிறவர்களுக்கு நேராய் திருப்பப்படுகிறார்கள். விற்கிறவன் விழித்திருக்கிறவனாய் இருந்தாலும், எண்ணெயை உடையவனாய் இருந்தாலும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு அவன் போகவில்லை. ஏனென்றால் அவனின் நோக்கமெல்லாம் பொருளாசைதான். பேசுவது என்னவோ வருகை குறித்து வேண்டுமானால் இருக்கலாம், பேசுவது என்னவோ விசுவாசத்தை குறித்து இருக்கலாம். ஆனால் வருகை அவனுக்கு நோக்கமாக இருக்காது. கர்த்தர் வரதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்படி சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது தெரியுங்களா? கர்த்தர் வரத்தான் போகிறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ என்ன இருக்குது அதை பாரு, நீ அதை பாரு, அதெல்லாம் அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி சொல்லுகிற பிரசங்கியார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். திரள் கூட்டம் அங்கு போய்கொண்டிருக்கிறது, திரள் கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. பெரிய ஊழியங்களாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், ஆனால் தன் பக்கமாய் ஜனங்களை இழுத்து கொள்வான் என்று சொன்னால் அவன் விற்கிறவன், வியாபாரம் செய்கிறவன், விழித்திருக்கிறவனாய் இருந்தாலும், அதிகமாய் ஜெபிக்கிறவன் போல காணப்பட்டாலும் அவன் மணவாளனை மகிமைப்படுத்தவில்லை, தன்னைத்தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் 25:6 வாசித்தோம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தத்தை உடையவனோ மணவாளனை குறித்தே பேசுகிறவனாய், மணவாளனுக்கு நேராகவே சபையை உந்தி தள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். இரண்டு வகையான ஊழியங்கள், இரண்டு வகையான விசுவாசிகள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிற நாட்களில் மிக மும்முரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது சபையானது எந்த இடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது, அதை தான் கர்த்தர் கடைசியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சபையானது இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது, அதை கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 25:10 வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். எப்படிப்பட்ட இடத்தில் சபை காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒரு கூட்டம் விற்கிறவிடத்தில் போகத்தக்கதான ஒரு தூரம், ஒரு கூட்டம் விற்கிறவிடத்தில் கடந்து போகத்தக்கதான ஒரு தூரம், இன்னும் ஒரு கூட்டம் மணவாளனை நோக்கி கடந்து போகத்தக்கதான ஒரு தூரம். இரண்டும் குறிப்பிட்ட இடைவெளியில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டில் எதையாவது ஒன்றை தான் செய்ய முடியும், ஒன்று மணவாளனிடத்தில் அல்லது விற்கிறவரிடத்தில் ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும். இப்படிப்பட்ட இடத்தில் தான் சபையானது நின்று கொண்டிருக்கிறது. மணவாளன் வர இருக்கிறார் என்கிற சத்தம் துணித்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். ஏனென்றால் உலகம் வேகமாய் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது.
உலகம் கேட்டின் மனிதனை வரவேற்பதற்காக வேகமாய் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. உலக அரசியலில் வேகமான மாற்றங்கள், உலகத்தின் அரசியலில் பெரிய மாற்றங்கள், பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள், அறிவியலில் பெரிய மாற்றங்கள், இவைகள் அத்தனை மெதை காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் வாசற்படி அண்டையிலே வந்துவிட்டார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. நடுராத்திரியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தோ மணவாளன் வந்துவிட்டார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி அந்த சத்தம் தட்டி எழுப்புகிறது. தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு, தங்கள் விளக்குகளை சரி பண்ணி கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அந்த காலகட்டம் கர்த்தரின் ரகசிய வருகை ஒரு இமை பொழுதில் காணப்படும். அந்த இமை பொழுதை குறிக்கிற நேரம் அல்ல அது, மாறாக அந்த இமை பொழுதுக்காக தீவிரமாய் சபையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேளையில் சபையானது கடந்து வந்திருக்கிறது. அதி தீவிரமாய் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடைசி மணித்துளிகளில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் பாருங்கள். அப்படி என்றால் கர்த்தர் சபைக்கு சொல்வது என்ன? இந்த கடைசி நாட்களில் கடைசி மணித்துளிகளில் இருக்கிற நமக்கு கர்த்தர் உணர்த்தி காட்டுகிற காரியம் மார்க்கேல் தின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற காரியம் இதுதான். கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான். கடைசி வரையிலும் உறுதியாய் பிடித்து கொண்டு நிற்க வேண்டிய காரியம், அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சபையே ஆயத்தம் அடைய வேண்டியது அவசியம். கடைசி மணித்துளிகளில் வந்திருக்கிறோம். கர்த்தரின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. எச்சரிக்கை, எச்சரிக்கை. எவனும் உங்கள் பந்தய பொருளை பறித்து கொண்டு போக முடியாதபடிக்கு, வஞ்சித்து கொண்டு போகாதபடிக்கு, தந்திரமான காரியங்களை உங்களுக்குள் கொண்டு வர முடியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை மோசம் போக்குவதற்கு பல பேர் முயற்சி செய்வார்கள். தந்திரமான பல காரியங்களை உங்களுக்குள் சத்தியம் போல காணப்படுகிற ஒரு சில காரியங்களை கொண்டு வந்து உங்கள் மதிகளை மயக்க முயற்சி செய்வார்கள். உலகத்துக்கு நேராக உங்களை திருப்ப ஆரம்பிப்பார்கள். மறுரூபத்தை விட்டு உங்கள் மனதை திருப்ப ஆரம்பிப்பார்கள். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்களின் ராஜா அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். மகிமையின் சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள இருக்கிறார். ஆயத்தப்பட வேண்டும். நான்கு விதமான கூட்டத்தை கர்த்தர் காட்டினார். எதில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், எதில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நம் அத்தனை பேரும், நம் அத்தனை பேரும் அந்த சத்தமாய் எழும்பி நிற்க வேண்டும். விழித்திருக்கிற ஒரு கூட்டமாய் மணவாளனையே நம்முடைய ஊழியத்தின் நடு மையத்தில் வைத்து வார்த்தையே மகிமைப்படுத்தி கொண்டு வார்த்தைக்கு நேராகவே ஜனங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிற உத்தம கூட்டமாய் நாம் அத்தனை பேரும் நிற்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நன்றாய் ஓட்டத்தை தோங்கினீர்கள், இப்பொழுது மங்கி எரிந்து கொண்டிருக்கிறீர்களா? உடன்தானே தேவ சமூகத்துக்கு தீவிரிக்க ஆரம்பியுங்கள். இருளானது உங்கள் மேல் கொஞ்சம் கொஞ்சமாய் படர்ந்து கொண்டிருக்கிறதா? வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து அண்டையிலே திரும்ப ஆரம்பியுங்கள். வெளிச்சமாகி அவளுடைய வார்த்தை அண்டையிலே திரும்ப ஆரம்பியுங்கள். உடன்தானே மண்ணின் காரியங்களை உதறி தள்ளிவிட்டு, உடன்தானே உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு மறுரூபத்துக்கு நேராய் அதி தீவிரமாய் கடந்து வாருங்கள். ஏனென்றால் நம்முடைய ராஜா சீக்கிரமாய் வர இருக்கிறார். விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜப நேரங்கள் அதிகரிக்கட்டும். தேவனுடைய பாதத்தை தேடுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கட்டும். தேவ சமூகத்தில் தீவிரிக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க ஆரம்பிக்கட்டும். தேவ சமூகத்தை மிக உறுதியாய் தேட ஆரம்பியுங்கள். மிக ஊக்கமாய் தேவ சமூகத்தை தேட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதையின் வழியாய் கடந்து போனாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்களை வளைத்து கொண்டாலும், கர்த்துடைய வார்த்தையை உறுதியாய் தேட ஆரம்பியுங்கள், ஊக்கமாய் தேட ஆரம்பியுங்கள். வார்த்தை குறித்த வைராக்கியம் உங்களுக்குள் பற்றி எரிய ஆரம்பிக்கட்டும். நம்முடைய ராஜா அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். நாம் எழுந்திருந்த தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.